தேசத்தந்தை மோகன்தாஸ் காந்தி அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட ஆயுதம் ஒன்றுதான் தீர்வு என்று எண்ணி உலகம் அதனை பின்தொடர்ந்த காலத்தில் அறவழியாம் அகிம்சையினாலும் அதனை சாதித்திட இயலும் என்று உலகிற்கு உணர்த்தியவர். குஜராத்தில் பிறந்து பல்வேறு இந்திய மொழிகளில் பல கற்றறிந்து இருந்தாலும் தமிழ் மொழி மீதும் தமிழ்பால் அண்ணல் கொண்டிருந்த அன்பும் நேசமும் அளவிடற்கரியது. பலமுறை தமிழகத்திற்கு வருகை தந்து பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்ட அண்ணல் காந்தியடிகள் சென்னையில் 24/12/1933 நடந்த தமிழன்பர் மாநாட்டிற்காக அவர் விடுத்த செய்தியில், எனது தமிழறிவு சொற்பமே, ஆயினும் நான் தமிழின் அழகையும் வளத்தையும் நன்கு உணர்கிறேன். தமிழை அலட்சியம் செய்வது என்பது ஒரு பெருங்குற்றம் என்பது என்னுடைய அபிப்பிராயம் என்று தமிழ் மீதான தமது அளவு கடந்த ஈடுபாட்டினை மிகவும் பெருமிதத்தோடு குறிப்பிட்டுள்ளார். ஆண்டுகள் 153 கடந்தாலும் உத்தமர் காந்தியடிகளின் அறவழியும் அகிம்சை வழி கோட்பாடுகளும் இன்றல்ல என்றென்றும் மங்கிடாமல் போற்றி புகழப்படும் என்பதில் ஐயமில்லை.